என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எம்ஜிஆருடன் வாள் சண்டையிட்ட கதாநாயகன் எம்ஜிஆரை உண்மையாகவே தாக்க முயற்சி செய்துள்ளார். அந்த சம்பவம் என்ன, அந்த நடிகர் யார் என்பதை தற்பொழுது பார்ப்போம். 30 ஆண்டுகளாக முதன்மை கதாநாயகனாக இறுதி வரை காட்சியளித்த எம்ஜிஆர் 1945 சாலிவாகனன் என்ற படத்தில் வில்லனாக நடித்தது மிகப்பெரிய புதிர். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் துணை நடிகராகவே வாழ்க்கையை கழித்த அன்றைய ராம்சந்தருக்கு பெரிதாக நம்பிக்கைகள் இல்லை, வளமான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தொடர்ந்து போய்கொண்டிருந்தார். அவருக்கு பின் தமிழ் சினிமாவில் இடம்பெற்றவர்களும் தடம் பதித்தவர்களும் ஆக பெரும் அந்தஸ்தில் இருக்கும்போது சாலையோரத்தில் இருக்கும் ரோஜா செடியைப் போல ஓர் ஓரத்தில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஆனால் 1950 சினிமாவில் கோலோச்சிய நாயகர்கள், ஆகா ஓஹோ என ஆகாயம் தொட்டவர்கள் அப்புறம் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. ஆனால் புறந்தள்ளப்பட்ட ஒருவர், கரையேற முடியாமல் தத்தளித்த ஒருவர், எப்பொழுதும் ஒதுக்கப்பட்ட ஒருவர் சினிமாவிலும் அரசியலிலும் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்பது காலத்தின் கனா. எப்படி என்பது வினா, ஏன் என்பது புரியாத ஒரு புதிர். விடை காண முடியாத வினாக்களையும் பல்வேறு கனாக்களையும் புதுமையான புதிர்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் ஒரு மாய மந்திரக்காரன் காலம். அப்படிப்பட்ட புதிர்களும் வினாக்களும் கனாக்களும் எம்ஜிஆர் வாழ்விலும் நிரம்பி இருந்தன. ஒரு திரைப்படத்தில் கதாநாயகர் ஒருவர் எம்ஜிஆரை தாக்கும் நோக்கத்தில் நிஜமாகவே வாள் கொண்டு போராடினார் என்று கடந்த பகுதியிலேயே சொல்லியிருந்தோம். அவர் 1941 அறிமுகமானார். அதிகம் படித்தவர், பேராசிரியராகவும் பணிபுரிந்தவர், அந்த காலத்திலேயே பன்முகத் திறமைகள் படைத்தவர், ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர், அழகாக நடனமாடத் தெரிந்தவர், இசையில் ஈடு இணையற்ற புலமை கொண்டவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், இசை நடனத்தில் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வையும் செய்தவர், ஸ்பெயின் நாட்டில் வாள் சண்டை கற்றவர், போதாக்குறைக்கு விமானம் ஓட்டவும் தெரியும் அவருக்கு, நல்ல உயரமான உடல்வாகு, நளினமான முக வசீகரம். இத்தனை தகுதிகள் கொண்ட ஒருவரை பாகவதர் சின்னப்பா காலத்தில் பார்ப்பது மிக மிக அரிது. அவர் பெயர் ரஞ்சன், இயற்பெயர் லால்குடி வெங்கடரமண சர்மா. முந்தைய தலைமுறையினருக்கு தெரிந்திருக்கும், 1941 தியாகராஜ பாகவதர் நடித்த அசோக்குமார் படத்தில்தான் அவர் அறிமுகமானார். அதில் அவர் புத்தராக நடித்தார். அதே அசோக்குமார் படத்தில்தான் பாகவதரின் தளபதியாகவும் நண்பராகவும் எம்ஜிஆர் நடித்தார். அதில் ஒரு காட்சியில் சிறையில் இருக்கும் பாகவதரின் கண்களை சூட்டுக்கோளால் எம்ஜிஆர் குத்த வேண்டும். ஆனால் புகழின் உச்சத்தில் இருக்கும் பாகவதரை தீக்கோளால் சுடுகின்ற தீய செயலை செய்ய மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் எம்ஜிஆர். கயிற்றின் மேல் நடப்பது வயிற்று பிழைப்புக்குத்தான். ஆனால் அதிலும் ஒரு சில கட்டுப்பாடுகளை வைத்திருந்தார் எம்ஜிஆர். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் என்று பிற்காலத்தில் ஒரு பாட்டில் அவர் தன் கொள்கையை சொல்லியிருப்பார். எம்ஜிஆர் மறுத்தவுடன் பாகவதரே சூட்டுக்கோளை வாங்கி தன் கண்ணை தானே குருடாக்கிக் கொள்வது போல காட்சி எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் அறிமுகமான ரஞ்சன்தான் 1945 சாலிவாகனன் படத்தில் கதாநாயகன். அதில் வில்லனாக நடித்த எம்ஜிஆர் ஒரு காட்சியில் ரஞ்சனோடு வாள் சண்டை போடுவார். எம்ஜிஆரின் அழகும் வால் பிடிக்கும் அழகும் துல்லியமான துரிதமான அடிகளும் ரஞ்சனை கலவரப்படுத்தியது. அதனால் நிஜமாகவே அவரை தாக்கும் முனைப்போடு சண்டையிட்டார் ரஞ்சன். உஷாரானார் எம்ஜிஆர். உயிருக்கே உலை வைத்து விடுவார் போல என்று எண்ணிய எம்ஜிஆர் வாளை சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் சுழற்றினார். தனது மனம் கவர்ந்த ஹாலிவுட் நடிகர் ராபின்ஹுட் புகழ் எரால் ஃப்ளைனைப் போலவே புன்னகைத்தவாறு அனாயாசமாக அசராமல் சண்டையிட்டார் எம்ஜிஆர். கதிகலங்கிய கதாநாயகன் ரஞ்சன் நேராக இயக்குனர் பி.என். ராவிடம் சென்று, ராமச்சந்திரன் என்னை நிஜமாகவே தாக்குகிறான் என்று புகாரளித்தார். திரைப்படத்துறையில் நுழைந்து 2 ஆண்டில் சூப்பர் ஸ்டார் ஆகிவிட்ட ரஞ்சன் எங்கே
10 ஆண்டுகளாக வெறும் துக்கடா வேடங்களில் துயரப்பட்டு கொண்டிருக்கும் இந்த ராம்சந்தர் எங்கே என்று யோசித்த இயக்குனர் ரஞ்சன் பக்கமே நின்றார். தோற்றவனை விட வெற்றி பெற்றவனின் பின்னால்தானே உலகம் நிற்கும். ரஞ்சனுக்கு சினிமா கை கொடுக்காவிட்டாலும் அவருக்கு கல்வி பின்புலம் இருக்கிறது. கலைகளில் முறைப்படி பட்டங்கள் பெற்றவர். அவர் எங்கு போனாலும் பிழைத்துக் கொள்வார். ஆனால் ராமச்சந்திரனுக்கு சினிமாவை விட்டால் வேறு கதி இல்லை என்ற எளக்காரம் இயக்குனரின் குரலில் எதிரொலித்தது. அவமானங்களே அன்றாட வாழ்வாகிவிட்ட நடைமுறைக்கு பழகி போன எம்ஜிஆர் நீதியின் பக்கம் நிற்காமல் இயக்குனர் வெற்றி பெற்றவரின் பக்கம் நிற்கிறாரே என்று புலம்பி தனது நியாயத்தையும் காயத்தையும் தன் ஆத்ம நண்பர் சாண்டோ சின்னப்பா தேவரிடம் வெளிப்படுத்தினார். அவருக்கு ஆறுதல் சொன்ன தேவர், காலம் ஒரு நாள் மாறும், உங்கள் கவலைகள் யாவும் தீரும் என்றார். உங்கள் தொழில் திறமைக்கும் போராட்ட குணத்திற்கும் காலம் வெகுமதி தரும் வெகு விரைவில் என்றார் தேவர். தேனாய் இனித்தன தேவரின் வார்த்தைகள். ஆம், சில ஆண்டுகள் கழித்து சிறப்பாகவே காலம் கதவை திறந்து விட்டது எம்ஜிஆருக்கு. ஆனால் ரஞ்சனிடம் இருந்த பற்பல திறமைகளில் ஒரு சில தவிர பெரும்பாலானவை எம்ஜிஆரிடம் இல்லை என்பது நிதர்சனம். நிச்சயமாக அவரை தன் போட்டியாளராக எம்ஜிஆர் நினைத்திருப்பார். அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆரின் திரைப்பட வாழ்க்கைக்கு ரஞ்சன் நிச்சயம் ஓர் அச்சுறுத்தல்தான் என்பது மறுப்பதற்கில்லை. நடிக்க வந்து 2 ஆண்டு ஆவதற்குள் ரஞ்சன் நடித்து 1943 வெளிவந்த மங்கம்மா சபதம் படத்தின் மாபெரும் வெற்றி அவரை சூப்பர் ஸ்டார் நிலைக்கு உயர்த்தியிருந்தது. 1948 SS வாசன் தயாரித்த சந்திரலேகா என்னும் பிளாக்பஸ்டரில் வில்லனாக அதகளம் பண்ணிய ரஞ்சனுக்கு கதாநாயகன் MK ராதாவை விட அதிக புகழ் ஆரவாரம் கிடைத்தது. வில்லனும் கதாநாயகன் போல பேர் வாங்க முடியும் என்று முதன்முதலாக நிரூபித்த ரஞ்சன் பின்னர் 70களில் ஆன்டி ஹீரோவாக நடித்து பேர் வாங்கிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கே முன்னோடி. பின்னாளில் எம்ஜிஆரின் ஆத்ம நண்பர் சின்னப்ப தேவர் கூட ரஞ்சனை வைத்து நீலமலை திருடன் படத்தை 1957 எடுத்தார். ரஞ்சன் கௌபாய் உடையில் குதிரை மீது சவாரி செய்து கொண்டே சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்று பாடிக்கொண்டே வந்தார். ஆனால் மலைக்கள்ளன், மதுரை வீரன், நாடோடி மன்னன் போன்ற படங்களில் அடித்தட்டு மக்களை கவர்ந்த எம்ஜிஆரின் பாணி அது. பின்பு இந்தி படங்களிலும் வெற்றி கொடி நாட்டினார் ரஞ்சன். ஆனால் எழுதி செல்லும் விதியின் கை கடைசியில் எம்ஜிஆரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அவரை ஜனங்களின் வாதியாராக்கியது. ரஞ்சனை அமெரிக்காவின் நியூஜெர்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் வாதியாராக்கியது. இறுதி காலம் வரை அங்கேதான் வசித்தார் ரஞ்சன். எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் உண்டு. ஆனால் எம்ஜிஆருக்கு இருப்பது பக்தர்கள் என்று ஒருமுறை சோ சொன்னது ஞாபகத்திற்கு வருகிறது. கதாநாயகன் வேடம் பெறுவதற்கு போராடி கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு ஒரு திரைக்கனவு இருந்தது. அந்த கனவை விதைத்தது யார், அந்த கனவு பலித்ததா என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு, என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.